அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதனா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும் அவனிடத்தில் மட்டுமே கேட்டுப் பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. குறிப்பாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்தும் நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்தல் புரிவானாக. சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 20 நோன்புகளை முடித்துவிட்டு 21வது தராவிகை முடித்துவிட்டு ஒற்றைப்படை இரவுகளில் முதல் இரவை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினங்களில் யாரையெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாக்குவதாக சொல்லியிருக்கிறானோ அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்களையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்களுடைய பெயர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. யாரையெல்லாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழையச் செய்வானோ அவர்களோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் சந்ததிகள் மனைவி மக்கள் அனைவரையும் சேர்த்து நுழையச் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி தான் ஹதீஸில் வந்த அதே வாசகம் முதல் பத்து எதுக்கு? ரஹமத்துக்கு. முதல் பத்து ரஹமத்துக்கு. மறந்துருச்சு, ரஹமத்து மட்டும் மறக்கவே கூடாது. ரெண்டாவது பத்து மகஃபிரத்து, அதை கூட மறந்துடலாம், இதை மறந்துடக்கூடாது, ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப தகுதியானவங்க, நம்ம ரொம்ப தகுதியானவங்க. மூணாவது பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க ஒரு அச்சத்தையும் தருகிறார்கள், ஒரு ஆர்வத்தையும் தருகிறார்கள், ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. என்ன அச்சம்? நரகத்தினுடைய பயத்தை உருவாக்குறாங்க. அதே சமயத்தில் சொர்க்கத்தை கேட்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துறாங்க. இந்த நரகம் சொல்றமே இது எப்படி இருக்குன்னு நம்ம என்னைக்காவது கற்பனை செஞ்சு பார்த்துருக்கிறோமா? நமக்கு என்னைக்காவது கற்பனை செஞ்சு பார்த்துருக்கோமான்னு கேட்டோம்னா நம்முடைய கற்பனை எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம ரொம்ப லேசா அப்படி சர்வசாதாரமா நினைச்சிருப்போம். ஆனா நரகத்தினுடைய வேதனையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நரகத்தை பத்தி அதனுடைய வேதனைகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்றான், அதனுடைய வேதனையின் அடர்த்தி, அந்த வேதனையின் கனம், அந்த வேதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரெண்டு மூணு இடங்கள்ல இப்படி சொல்றான், மினல் அதாபில் அக்பரி. பெரிய தண்டனையை இந்த உலகத்தில் நான் தருவதில்லை, நான் சிறிய தண்டனையை தான் இந்த உலகத்திலே தருகிறேன். நல்லா கவனிக்கணும், பெரிய தண்டனையை நான் இந்த உலகத்தில் யாருக்குமே தரல, நான் இந்த உலகத்தில் தர்ற தண்டனை எல்லாம் ரொம்ப சாதாரணமானது. என்ன சொல்றான்ல, ரொம்ப சாதாரணமானது. இந்த தண்டனை இருக்குதே, நரகத்தை கவனிச்சு பார்க்கிறப்ப, நரகத்தினுடைய வேதனைகளை கவனிச்சு பார்க்கிறப்ப, அங்கிருக்கக்கூடிய கொடூரங்களை கவனிச்சு பார்க்கிறப்ப, அங்கிருக்கக்கூடிய கடுமையை கவனிச்சு பார்க்கிறப்ப, இது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காமிக்கிறான். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் கமர், நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் தர்ஜுமாவை எடுத்து படிச்சு பாருங்க. இன்ஷாஅல்லாஹ் தஃப்சீர் படிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க, இருந்தாலும் தர்ஜுமாவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் கமர் ரஹ்மான் சூராவுக்கு முந்தன சூரா. இந்த சூரால அல்லாஹ் 4-5 நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காண்பிக்கிறார். வரலாறுனா அவங்களுடைய வாழ்தானம் ஃபுல்லா இல்ல, அவங்க இந்த சமூகத்துக்கு வந்தாங்க, நல்லதை சொன்னாங்க, மக்கள் மறுத்தார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை, சுருக்கமா அல்லாஹ் சொல்றான். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, ரத்தன சுருக்கமா, மிக குறிப்பாக தண்டனையினுடைய வகைகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை அந்த சமூகத்துக்கு இறங்குச்சு அப்படின்னு கேட்டோம்னா வானம் புலங்கிருச்சு, கொஞ்சம் மழை கொஞ்சம் கூடிருச்சுன்னா நமக்கு பயம் வந்துடும் இல்லையா? கூடிருச்சுன்னா கொஞ்சம் மழை கூடிருச்சுன்னா இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். இது அங்க எப்படின்னா 40 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிச்சு. எத்தனை நாளுங்க? சில கிதாப்ல 40 வருஷம்லாம் இருக்குது, சில கிதாப்ல 40 வருஷம் இருக்குது. இந்த மழை சுபுகு வரலும் பெஞ்சிச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் கண்டிப்பா வரும். மழை வரலிங்கிற ஏக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப நார்மலா
ஹெவியா இல்லாம ரொம்ப நார்மலா பேஞ்சிட்டே இருந்தாலும் கூட என்ன இருக்கு, நமக்கு ஒரு விதமான ஒரு பயங்கள் ஏற்படும். அல்லாஹ் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு தண்டனை எப்படி இறக்கணும்னு சொல்றான், ஃபதஹ்னா திறந்தோம், கதவை திறக்கிற மாதிரி வானத்தை திறந்து விட்டான். அல்லாஹ் வானத்தை என்ன செஞ்சிட்டான், திறந்துட்டான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா, அப்படி மொத்தமா கொட்டிருச்சு. இந்த தண்டனை ரொம்ப லேசுங்கிறான் அல்லாஹ். இந்த தண்டனை என்ன சொல்றா, லேசு, மறுமையை கவனிச்சு லேசுங்கிறான். அடுத்து ஆது கூட்டத்தார்களை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. ஆது கூட்டத்தாரை பத்தி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகான வாசகம் சொல்றான், இன்னா அரிசல்னா அலைகும் சைஹா, இன்னா அரிசல்னா அலைகும் ரீஹன், ஒரு காற்றை நான் அனுப்பி வைத்தேன், அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த காற்று அவர்களை எப்படி மாத்திருச்சுன்னு கேட்டோம்னா, நஹலின் முன்னாக்கிர் என்னன்னு கேட்டோம்னா, இந்த தென்னை மட்டை இருக்குல்லங்க, நம்ம பாஷையில தென்னை மட்டை இருக்கு, அதை நல்லா காஞ்சு உளுத்து போச்சு. நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்கு ஒன்னும் தெரியாது, பாக்குறப்ப எப்படி இருக்காது ஒன்னும் பெருசா தெரியாது, அதை நீங்க கையில எடுத்தா படக்குன்னு உடஞ்சு போகுது, இத்து போயிருச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. கையில எடுத்தா ஒண்ணு, சில சமயங்கள்ல இந்த பழைய புக்குகள்ல திருப்புறப்ப என்ன செய்யும், உடையும். அது மாதிரி ஒரு காத்த அண்ணா அனுப்பி வச்சேன், அந்த சமூகத்துல மக்கள் பாக்குறப்ப எல்லாம் அப்படி எப்படித்தான் இருந்தாங்க, அப்படி எப்படித்தான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க, படுத்திருந்தாங்க, நின்று இருந்தாங்க, எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனா ஒரு காத்துடுச்சுன்னா டப்பு டப்புன்னு உடஞ்சு விழுகிற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டு, அந்த சமூகத்துக்கு உண்டான தண்டனை என்ன, காத்து. அது அவர்கள் எப்படி ஆயிருச்சு, உடஞ்சு இத்து போறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டது. அல்லாஹ் சொல்றான், இது ரொம்ப லேசுங்கிறான். அடுத்து அல்லாஹ் சமூது கூட்டத்தார்களை பத்தி சொல்றான், சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், சைஹத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு சத்தத்தை அல்லாஹ் இறக்கிறான், டப் அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு கற்பனை இல்லை, ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன செஞ்சுச்சுன்னா, மாடு வைக்கப்புல்லு திங்கி பாத்தீங்களா, மாடு வைக்கப்புல்லு அது தின்னுட்டு துப்புறப்ப எப்படி இருக்காது, அது ஏதாவது நிலைமையில் இருக்குமா, அது நல்லா மென்னு கீழே துப்பினா அது எப்படி இருக்கும், யானை சோழப்புரியை தின்னுட்டு கீழே துப்புச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி அன்னகும் அவங்க எப்படி போயிட்டாங்கன்னு கேட்டோம்னா, அந்த வைக்கப்புள்ள நல்ல மென்னு கீழே துப்பின மாதிரி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. என்ன இறக்குன்னு அல்ல, ஒரே ஒரு சத்தம் தான், சைஹத்தன் வாஹிதத்தில் ஒரே ஒரு சத்தம் தான், அப்படி மொத்தமா போச்சு. அடுத்து லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சொல்றான், அந்த சமூகத்துக்கு உண்டான தண்டனையை சொல்றான், இது மாதிரி ஒரு மலை வந்துச்சு, அல்லாஹ் இந்த மலையை ரஹ்மத்தாக்கி தந்தல் புரிவானாக, அல்லாஹ் நமக்கு பிரயோஜனமாக்கி தரணும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஒரு மழை ஒன்று இறங்கியது, அந்த மலையில் தண்ணீர் இல்லை, அமில மலையாக இருந்தது. என்ன மலைங்க அது, அமிலம், கல்மலை, அதில் இருக்கக்கூடிய கல்லு அப்படி தலையில விழுகும், உள்ள இறங்கும், வெடிச்சு சதறி போயிடுவான். எப்படி போயிடுவாங்க, ஒரு கல் உள்ள இறங்கும் அப்படி வெடிச்சு செதறிவாங்க. அமிலமலை தண்ணி பட்டன்னா அப்படி எரிஞ்சு போயிரு, கை காலெல்லாம் அப்படி எரிஞ்சு போயிரு, அப்படி ஒண்ணு இல்லாம உருக்குலைந்தவர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஆது கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், லூத் அலைஹி ஸலாமுடைய கூட்டத்தார்கள், ஃபிரௌனுடைய சமூகம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு வேறொரு வசனத்துல சொல்றான், இது ரொம்ப சாதாரணம். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாயில போட்டு மென்னு துப்புனது சாதாரணம்டா, இத்து போறது சாதாரணன்னா, அமில மழை பொழிந்து அப்படி ஒண்ணும் இல்லாம உருக்குழிஞ்சு போதது சாதாரணன்னா, நரகம் எப்படிப்பட்டது, கொஞ்சம் கட்டுப்படம் செஞ்சு பாருங்க, நரகம் எப்படிப்பட்டது, யோசிக்கவே முடியாது, என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. நரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்ன எல்லோரும் அழுக ஆரம்பிப்பார்கள், சகாபாங்க எல்லாரும் அழுதுவாங்க, அவ்வளவு கடுமையானது நரகம், அவ்வளவு கடுமையானது நரகம். அதை பத்தி தனியா பேசணும், பேசினா சுபஹானல்லாஹ், அழுகாத கண்கள் இருக்கவே இருக்கான், அழுகாத கண்கள் இருக்கவே இருக்காது. அந்த கண்கள் அளவில்லை என்று சொன்னால் உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈமான் இல்லைன்னு தான் சொல்லணும், அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஈமான் இல்லாதவர்களும் அழுவார்கள் என்றுதான் என்ன செய்யற நம்ம பார்த்தோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா, நமக்கு சில அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப சுருக்கமா மழை பெய்யுது இன்ஷா அல்லாஹ், ரெண்டு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் நானு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு செய்தியை சொன்னாங்க, ஒன்னு என்னன்னா, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து தொழுங்கள், அது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன செய்யுங்க, எந்திரிச்சு அல்லாஹுக்காக தொழுங்க, யா அல்லாஹ் எல்லாம் தூங்குறாங்க, நான் எந்திரிச்சிட்டா அல்லாஹ், எதுக்காக நரகத்தை நினைச்சு பயமா இருக்குது, வேதனை நினைச்சு பயமா இருக்குது, எனக்கு அந்த பயம், எனக்கு தூக்கம் வரல,
அந்த பயத்தால் என்னுடைய தூக்கம் தொலைந்து போய்விட்டது. எனவே நான் எழுந்து தொழ ஆரம்பித்து விட்டேன். என்னை மேல இறக்கப்படுற அல்லாஹ் அப்படின்னு நீங்க எந்திரிச்சு தொழுதுட்டீங்கன்னு சொன்னா, எல்லாரும் தூங்குறப்ப எந்திரிச்சு தொழுதுட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு. நரகத்திலிருந்து செய்வான் அல்லாஹ் பாதுகா. இது ஒரு அமலா. ரெண்டாவது அமல் சொல்லலாம் சொன்னாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இன்ஷால்லா இது ரெண்டையும் பின்னாடி நான் தனியா சொல்றேன். நான் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ரெண்டு அமல் நரகத்துல நம்ம பாதுகாக்கும் செய்யலாமா இன்ஷால்லா? இந்த அமல நம்மள செய்யலாமா இன்ஷால்லா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லா நம்ம இரவு தொழுகை அல்லாவுடைய கிருபையில் இன்ஷால்லா. இன்றைக்கு ஒற்றைப்படை இரவு, இன்றைக்கு இன்ஷால்லா ஒரு மூணு மணிக்காட்ட, ஒரு மூணு மணிக்காட்ட இன்ஷால்லா தஹஜ்ஜுத்துடைய தொழுகை. யாமுல் லைல் அப்படின்னா இரவு தொழுகைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தஹஜ்ஜுடைய தொழுகை எட்டு ரகாத் இன்ஷால்லா தொழ வைக்கப்படும். எல்லாரும் இன்ஷால்லா கலந்துக்கலாமா இன்ஷால்லா? வாய்ப்புள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க, இல்லாட்டி வீட்டிலேயா தொழுதுக்குவாங்க இன்ஷால்லா. வீட்டிலேயா தான் என்ன செஞ்சிருங்க, தொழுதுருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்தா ஒரு ஆர்வமா இருக்கும், அதுக்காகத்தான் வீட்டில் தொழுகிறதா சிறப்பு. நம்மளுடைய சொல்றேனாலே பள்ளிவாசல்ல தொழுகிறத விட வீட்டில் தொழுகிறதான் மிகச் சிறப்பானது. நீங்க வரணுங்கிறதுக்காக நான் போய் சொல்ல முடியாது, நீங்க வரணுங்கிறதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பு வீட்டில் தொழுகிறது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் கூட ஒரு ஆர்வத்துக்காக, இன்னைக்கு வந்துட்டா நாளைக்கு கேட்பாங்களே வந்துடலாமே அப்படின்னு ஒரு தனி ஒரு ஆர்வப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வந்துட்டீங்கன்னா இன்ஷால்லா ரொம்ப ஹைராக இருக்கும். வரலாமா இன்ஷால்லா? மூணு மணிக்கு இன்ஷால்லா தொழுக நடக்கும். அதற்கு தொழு வைப்பாங்க இன்ஷால்லா, முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கும் இன்ஷால்லா. ஒரு முக்கால் மணி நேரம், எட்டு ரக்காத், எட்டு ரக்காத், ஒரு ஒரு அரை மணி நேரம் தொழுகை நடக்கும். ஒரு பத்து நிமிஷம் துவா ஊதிட்டு அவங்கவுங்க வீடுகளுக்கு போய் சாப்பிட்டு இன்ஷால்லா மறுபடியும் சுபுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்ல செய்யலாமா இன்ஷால்லா? அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா விதமான ஹலாலான ஹாஜாத்தை நிறைவேற்றி தருவானாக. குறிப்பாக அல்லாஹ் இந்த மழையை நமக்கு ரஹமத்தாக்கி தந்தல் புரிவானாக. இந்த மழையின் மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பயன்களையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தருவானாக. இந்த மழையின் மூலமாக எந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் யாருக்கும் அல்லாஹ் தந்தரக்கூடாது. குறிப்பாக அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், பாவப்பட்ட மக்கள் அல்லாஹ் அவங்களுக்கு, இந்த குடிசை வீட்டில எல்லாம் இருப்பாங்க, சில ஆளுகளா இருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும், இந்த மலையை ரஹமத்தாக்கி தரும், அவங்களுக்கு எந்த கஷ்டம் வராம அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். ஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ